வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, போன மாதம் இந்தியாவில் வெப்சைட்டை எத்தனை பேர் பார்த்தாங்க, எந்தெந்த வெப்சைட்டை அதிக பேர் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் இப்போ காமிச்சோன்னு நீங்களே இப்போ அசந்து போயிடுவீங்க, எந்தெந்த வெப்சைட்லாம் இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அசந்து போயிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளில் போயிட்டு சிமிலர் வெப்புன்னு டைப் அடித்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணோடனே ஃபஸ்ட் எடுத்துனா அதுதான் வெப்சைட் டிராஃபிக்னு சொல்லிட்டு வரும், செக் அண்ட் அனலைஸ்னு சொல்லிட்டு. அதை போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ரேங்கிங்னு ஒன்று இருக்கும், ரேங்கிங் அதை கிளிக் பண்ணிட்டு டாப் வெப்சைட்னு ஒன்று இருக்கும், அதை போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஓகே வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ வந்து கண்ட்ரி வந்து இது வேர்ல்டு வைடுன்னு காமிக்குது. இப்போ நம்ம வந்து இந்தியாவுக்கு மட்டும் எடுத்துப்போம். நம்ம இந்தியா டைப் பண்ணி இந்தியா செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா நம்ம இந்தியாவில் ஜூலை மாதம் இதில் வந்து என்ன போட்டுருக்காங்க, லாஸ்ட் அப்டேட்டு ஆகஸ்ட் 1 போட்டுருக்காங்க. அப்போ ஜூலை மாதத்தை மட்டும், ஒரு மாதத்தை மட்டும்தான் இவங்க காமிப்பாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து ஜூலை மாதம் எந்த வெப்சைட்டு அதிக பேர் பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரேங்க் வைஸ் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கூகுள் கொடுத்துருக்காங்க, ஏன்னா எல்லோரும் மோஸ்ட்லி எல்லோரும் எடுத்துகிட்டு போயிட்டு கம்ப்யூட்டரில் எடுத்துகிட்டு கூகுள் தான் டைப் பண்ணுவாங்க, அதனால் வந்து அது எப்போதும் டாப்பில் தான் இருக்கும், அது என்றைக்கு அது குறையவே குறையாது. ரெண்டாவது யூடியூப், அது உங்களுக்கு சந்தேகமே கிடையாது, யூடியூப் தான் ரெண்டாவது இடத்துல இருக்குது. மூணாவது இடத்துல வந்து ஃபேஸ்புக் வந்து நம்ம இந்தியாவில் அதிக பேர் போன மாதம் பார்த்துருக்காங்க. ஓகேங்களா, அதாவது இது ஈக்குவல் பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா, ஈக்குவல்ட்டு இது, அதாவது ஜூனுக்கும் ஜூலைக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, அதான் சமமாக போயிட்டுருக்குது, இன்க்ரீஸ் ஒன்றும் ஆகலை. அப்போ இன்ஸ்டாகிராம் மட்டும் ஒரு பெர்சன்டேஜ் ஏறி இருக்குது, அதாவது ஜூன்லேருந்து ஜூலைக்கு 1% இப்போ ஏறி இருக்குது இன்ஸ்டாகிராமில். இப்போ 1% மக்கள் வந்து இது பார்க்க ஆரம்பிச்சுருக்காங்க. அடுத்தது ஆயுதக், இது வந்து நியூஸ் சேனலு, இது வந்து இந்த சேனலில் பார்க்குற இந்த வெப்சைட்டில் நுழையிறவங்க 1% ஜூன்லேருந்து இப்போ ஜூலைக்கு 1 கம்மியாகிருக்காங்க. இப்போ இந்த இதுமாரி கிரீன் கலர் போட்டால் போன மாதத்துலேருந்து இந்த மாதத்துக்கு இன்க்ரீஸு, இதுமாரி சிவப்பு கலர் இருந்தால் டிக்ரீஸ்னு கணக்கு வச்சுக்கிங்க. ஓகேங்களா, சாம்சங் மொபைல் கம்பெனி, அது எப்போதும் இன்னும் சமமாக தான் இருக்குது, இது ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகலை. கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட வெப்சைட்டு கிரிக் புக்ஸ், இது பாருங்கள், போன மாதத்தோட இந்த ஜூலை மாதம் 5% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ட்விட்டர் அதே சேமில் தான் இருக்குது, அமேசான் சேமாக தான் இருக்குது. வாட்ஸ்அப் பாருங்கள், வாட்ஸ்அப்பு ஜூலை மாதம் 3% கம்மியாகிட்டாங்க. ஓகேங்களா, அடுத்தது 11 இடத்துல வந்து எக்ஸ் ஹேமர் அடல்ட் சம்மந்தப்பட்ட வெப்சைட்டு, இது வந்து ஜூன் மாதம் இதுலேருந்து ஜூலையில் 1% பார்க்குறது கம்மி பண்ணிட்டாங்க. அடுத்து அதாவது இந்த வெப்சைட்டை, இந்த அடல்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸ் ஹேமர் வெப்சைட்டை 1% பார்க்க கம்மியாகிட்டாங்க. ஆனால் இப்போ எதில் இப்போ ஜாஸ்தியாக மக்கள் இருக்காங்கன்னா, இதில் பார்த்துங்க, xvideos1.com தான் அடல்ட் சம்மந்தப்பட்ட வீடியோ, இதில் வந்து 99%, அதாவது ஜூன்லேருந்து ஜூலைக்கு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 99% அதிகமாக மக்கள் வந்து இந்த வெப்சைட் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இது சர்வே சொல்லுது, நான் சொல்லலை, இது அதிக பேர் பார்த்துட்ருக்காங்க இந்த வெப்சைட்டை. அடுத்தது மூணாவதாக திருப்பியும் அதே தான் அடல்ட்ஸ் சம்மந்தப்பட்ட வெப்சைட் தான், அது அந்த வெப்சைட்டை வந்து -2 ஆயிடுச்சு, அதாவது இப்போ ஜூனுக்கும் ஜூலைக்கும் உள்ளதில் பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது ஜூலையில் 2 கம்மியாக போயிடுச்சு. அடுத்ததும் பாருங்கள், realestate.com, இது அடல்ட் சம்மந்தப்பட்ட வெப்சைட் தான், இதுவும் பாருங்கள், அதாவது கண்டிப்பாக இந்த வெப்சைட் தான் எல்லோரும் மக்கள் பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்தியாவிலேயே. இதுவும் பாருங்கள், 1% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அடுத்தது கூகுள் கோயின், அது google.com எல்லாம் மோஸ்ட்லி இது தான் என்டர் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டு சர்ச் பண்ணுவாங்க. சில பேர் வந்து கூகுள் கோயின் என்டர் பண்ணிட்டு சர்ச் பண்ணுவாங்க, அதனால் இது வந்து இதுவும் 15 இடத்துல வந்து இருக்குது. இப்போ 1% போன மாதம் அது இன்க்ரீஸ் ஆகிருக்குது. விக்கிபீடியா, எல்லாருக்கும் டவுட் என்ன எது மெட்டீரியல்ஸ்லாம் இதில் போய்ட்டு அதை பார்ப்பாங்க, அதை பார்க்குறத 2% போன மாதம் குறைஞ்சிருக்குது. கோரா, இது பாருங்கள், கோரா வந்து
சமமாக தான் இருக்குது, இது ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகல டிக்ரீஸ் ஆகல. அடுத்து திருப்பியும் பாருங்கள், திருப்பி அடல்ட் சம்மந்தப்பட்ட வெப்சைட் திருப்பி வருது பாருங்கள், திருப்பி இதே வெப்சைட் வேறு வெப்சைட்டு அடல்ட்ஸு. ஆனால் போன மாதம் மைனஸ் 5% கம்மியாக இருக்குது. அடுத்து திருப்பி அதே வருது பாருங்கள், திருப்பி அடல்ட் சம்மந்தப்பட்ட வெப்சைட் தான். இது போன மாதமும் அதுக்கு போன மாதமும் ரெண்டும் ஈக்குவலாக தான் ஓடிக்கிட்டு இருக்குது, இது ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகலை. அடுத்தது இப்போ 20 இடத்துல வந்து ஃப்ளிப்கார்ட் வந்துட்டுருக்கு, இது இப்போ ஜூலை மாதம் 1% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அடுத்தது இந்த க்ளவுடு வெப்சைட்டு, இது வந்து 3% கம்மியாகி சொல்கிறாங்க. மற்றபடி ஜூமு, லைக்கின், இந்தியா இதெல்லாம் வந்து சமமாக தான் இருக்குது. போன மாதம் இந்தியா டைம்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் சம்மந்தப்பட்டது, இது 1% போன மாதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுவே வெதர் பார்க்குறவங்க அது 1% ஏறி இருக்குது. ஹாட் ஸ்டார் போன மாதம் 2% கம்மியாக இருக்குது. என்டிடிவி நியூஸ் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் அதே நியூஸு, டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதெல்லாம் 1% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இஎஸ்பிஎன் வெப்சைட்டை பாருங்கள், இது வந்து போன மாதம் 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது டெலகிராம், டெலகிராமில் போன மாதம் 3% இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. அடுத்தது இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர், அதுவும் 3% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அடுத்தது syndicate.com, இது வந்து 6% கம்மியாயிட்டாங்க. yahoo.com இதுவும் 3% கம்மியாகிட்டாங்க. ஏன்னா இப்போ மோஸ்ட்லி வந்து எல்லாம் கூகுளில் தான் போயிட்டு, கூகுள் ஜிமெயில் தான் இன்க்ரீ அதாவது லாகின் பண்ணி மெயிலெலாம் பண்ணுறாங்க. யாகுவில் வந்து அவ்வளோதான் யாரும் போகிறது கிடையாது, அதனால் 3% கம்மியாகிடுச்சு. அடுத்தது இந்துஸ்தான் டைம்ஸ், இதுவும் ஒரு நியூஸ் பேப்பர் சம்மந்தப்பட்ட, இது 5% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. பைஜூஸ் படிப்பு சம்மந்தப்பட்டது குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அடுத்தது sarkarresult.com கவர்மெண்ட், இது 4% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அடுத்து டிபி பாஸ் நெட்டு 11%, ரம்மி விளையாட்டு சம்மந்தப்பட்டதுங்க பாருங்கள், 23% இன்னும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ நியூஸ் சொல்கிறாங்க ரம்மி விளையாடாதீங்கன்னு, ஆனால் விளையாட்டு தான் இருக்காங்க. போன மாதம் பாருங்கள் 23% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அடுத்து சூப்பர் சாட் லைவ், இதுவும் பாருங்கள் திருப்பி அடல் சம்மந்தப்பட்ட வெப்சைட் திருப்பி வந்துருச்சு. இதில் வந்து ஜூலை மாதம் கொஞ்சம் கம்மியாக பார்த்துருக்காங்க இந்த வெப்சைட்டில் போயிட்டு. பின்ட்ரெஸ்ட் இதில் 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ் இதிலும் 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. திருப்பி 44 இடத்துல திருப்பியும் பாருங்கள் அடல் சம்மந்தப்பட்ட வெப்சைட்டு 6%, இந்த வெப்சைட்டில் 6% வியூஸ் வந்து கம்மியாக இருக்குது. மணி கண்ட்ரோல் பதிய சமமாக தான் இருக்குது. லைவ் இந்துஸ்தான் இது 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பாஸ்கர்.com இது நியூஸ் சம்மந்தப்பட்டது 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டெய்லி ஹன்ஸ் இது நியூஸ் சம்மந்தப்பட்டு 1% கம்மியாக இருக்குது. ஜஸ்ட் டைல் நம்ம எல்லாம் சர்ச் பண்ணுற ஒரு ஜஸ்ட் டைல் வெப்சைட் இது சமமாக தான் இருக்குது, ஒன்றும் இங்கே இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகலை. அடுத்தது 50வது இடத்துல ஏபிபி லைவ் மீடியா வெப்சைட்ஸ் 10% கம்மியாகிடுச்சு. இதாங்க டோட்டல் 50 வெப்சைட்டை வந்து நம்ம டாப்பில் நம்ம பார்த்தாச்சு. இதில் வந்து மோஸ்ட்லியாக நம்ம இந்தியாவில் எதை பார்த்துட்ருக்காங்கன்னா அடல் சம்மந்தப்பட்ட வெப்சைட்டை மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்க. இதில் மொத்தம் எத்தனை பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அதாவது 50 வெப்சைட்டுக்குள்ள 8 வெப்சைட்டு மோஸ்ட்லி நம்ம இந்தியாவில் பார்த்துருக்காங்க. இதாங்க ஜூலை மாதத்தோட ரிப்போர்ட்டு. இந்தியாவில் எதை அதிகமாக பார்த்துட்டு இப்போ உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. ஓகே, தேங்க்யூ.